اللهم بلغنا رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பிறை நான்கு, ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் இன்றைய பொழுதில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம். இன்றைக்கான ஈமானின் கிளை, உலக அழிவு நாளை நம்புவது. இந்த உலகத்தை படைத்தவன் யார்? படைத்தவன் ரப், அல்லாஹ், இறைவன். அந்த இறைவன் இந்த உலகத்தை ஒரு நாள் அழிப்பதாக திருக்குறானில் நமக்கு வாக்கு தந்திருக்கிறான். அத்தியாயம் 81, 82, 84 தொடக்கங்கள் நம்மளை அப்படியே உருக்கி போடுது, உணர்விளக்க செய்யுது, பெரிய பதட்டத்துக்கு ஆளாக்குது. அத்தியாயம் 81 பெயர் என்ன தெரியுமா? சுருட்டுதல். இன்றைக்கி இந்த சுருட்டுதல்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்கிட்ட எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மைக்கை வச்சு கேட்டோம் அப்படின்னா, அவனும் சுருட்டுறதை பற்றி சொல்லுவான். இந்த வீட்டிலேருந்து திருடுறது, மக்கள்கிட்ட பணத்தை சுருட்டுறது, அப்படி சுருட்டுறது அப்படிங்கிறது திருடுறது அப்படின்ற ஒரு விஷயமா இன்றைக்கி பேச்சு வழக்கத்தில் இருக்குது. ஆனால் இதற்கான விளக்கமாக திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தக்வீர், சுருட்டுதல். எதை சுருட்டுகிறான் தெரியுமா? இந்த பூமியவே சுருட்டுறான் அல்லாஹ். அப்படியே ரொம்ப ரொம்ப தெளிவாக அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்கிறான், சூரியன் ஒளி நீக்கப்பட்டு சுருட்டப்படும் போது. சூரியன் அப்படின்னாலே அப்படியே ஒரு பிரகாசம், வெளிச்சம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த சூரியன் இருட்டாயிரும், இருட்டான பிறகு சூரியனை அல்லாஹ் சுருட்டுறான். நட்சத்திரங்களும் ஒளி இழந்து உதிர்ந்து விடும்போது. நட்சத்திரங்களை பார்க்குறதுக்கு எப்போவுமே மொட்டை மாடியில் போய் நட்சத்திரங்களை பாருங்கள், அப்படியே அது பிளிங்க் ஆகிக்கிட்டு அப்படியே அந்த வெளிச்சம் வந்து அப்படியே மினுமினுக்கிற அந்த விஷயங்கள் நம்மளை குழந்தை பருவத்துக்கு கொண்டு போயிடும். அந்த ரசனையில் நம்ம எல்லா கவலையுமே மறப்போம். அதனால தான் அல்லாஹ் படைத்த அந்த படைப்பு பொருட்களை, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை ரொம்ப ஆழமாக அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அப்படி சிந்திக்கும்போது தான் ஞானம் அப்படின்ற ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் நம்ம மினுமினுக்குதுன்னு ஆசாசியாக இத்தனை நாள் பார்த்தோமே, அந்த நட்சத்திரம்லாம் ஒளியே இல்லாமல் இருட்டாகி உதிர்ந்துருமா? இதை யோசித்து பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் இருளாகுது. நல்லா பாதுகாக்கணும். மலைகளும் பூமியிலிருந்து பெயர்க்கப்பட்டு விடும்போது. இந்த உலகத்தில் எது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்குன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பெரிய மலை இந்த பூமியில் இருக்கே, அந்த மலை பூமியிலேருந்து அப்படியே பிச்சு எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த பூமியிலிருந்து மலையை வந்து அல்லாஹ் பிச்சு எடுத்துருவானா? 10 நிறை மாதமாக ஒரு ஒட்டகம் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து குழந்தை ஒட்டகம் இருக்குது, அப்படி தானே அர்த்தம்? உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை ஒட்டகம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒட்டகங்களையும் யாருமே பார்க்காம கவனிப்பாரற்று விட்டுருவாங்களாம். நிறை மாதமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களை எவ்வளோ பேணுதலாக பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதையும் கூட யாருமே கவனிப்பாரற்று விட்டுவிடும்போது வனவிலங்குகள்லாம் ஊருக்குள்ளே வந்துருமா? வனத்தில் காட்டில் இருக்கிறதுனால தான் அதுக்கு காட்டு விலங்கு, வனவிலங்குன்னு பேர். அந்த வனவிலங்கெல்லாம் ஊருக்குள் வந்து ஒன்று திரட்டப்படும் போது, நீ யோசிச்சு பாருங்கள், ஊருக்குள்ளே சிங்கம், புலி, கரடி, இன்னென்ன எவ்வளோ பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஊருக்குள்ளே ஒன்றா சேர்ந்து நம்ம வாழ்கிற ஊரில் நடு சென்டர், நம்ம கிராமத்தில் நடு சென்டர், சால்ட் உப்பு இதெல்லாம் சொல்லுமா? ஏ, நடுனா என்ன, சென்டர்னா என்ன, சால்ட்டுனா என்ன, உப்புனா என்ன? அது அப்படி தாங்க வந்துடும், நடு சென்டரில் சால்ட்டு உப்பு போட்டு அப்படின்னு. அந்த மாதிரி நடு சென்டரில் வந்து ஒரு ஒரு விலங்குகள் எல்லாம், காட்டு விலங்குகள் ஒன்று திரண்டு வந்துன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நினைக்கும் போதே அலருது. அப்போ வீட்டில் கணவன்மார்கள்லாம் நான் சிங்கம் தெரியும்லன்னு சொன்னவங்களெல்லாம் அந்த காட்சிக்கு முன்னாடி நிப்பாட்டணும். என் சொல்லும் போதே சிரிப்பு வருது. நான் யார் தெரியும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆட்களெல்லாம் அன்றைக்கி அந்த காட்டு விலங்கெல்லாம் ஊருக்குள்ளே எல்லாம் ஒன்று திரட்டி நிற்கும் போது பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். மனிதனுடைய ஆணவம் அழிக்கப்படணும். ஆணவங்கிற ஒன்று, பெருமைங்கிற ஒன்று தலைக்கேறிச்சுன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. உலகமே இப்படித்தான் ஆக போகுது, நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அல்லாஹ் எடுத்து சொல்கிற காட்சிகளுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் அதெல்லாம். கடல்கள் தீமூட்டப்படும் போது யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் 1/4 பகுதி தான் நிலம், மிச்ச பகுதி முழுக்கவும் கடல் தண்ணி தான் இருக்குது. அது அத்தனை தீப்பிடிச்சு ஒரு பால் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. அது முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி தீமூட்டப்படும் போது உயிர்களும் ஒன்று சேர்க்கப்படும் போது. இது அத்தியாயம் 81 சுருட்டுதல் அப்படிங்கிறது.
82 தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வானம் வெடித்து விடும்போது, இப்போ வரைக்கும் இங்கே பூமியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ இங்கேருந்து மேலே பார்த்து நம்ம இத்தனை நாள் வானத்தை பார்த்து 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 பிரமிச்சுமே அந்த வானம் வெடிச்சிருமா. எத்தனை நாள் வந்து இந்த வானத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், இந்த மேகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும். இப்போ ஃப்ளைட்லலாம் போகும்போது மேகத்துக்கு மேலே போயிட்டுருக்குறோம், அதுக்கு மேலே வானம், அந்த வானத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிற யோசனை வருமே. அந்த வானம் வெடித்து விடும்போது, நட்சத்திரங்களும் உதிர்ந்து சிதறி விடும்போது, கடல்களெல்லாம் பொங்க வைக்கப்பட்டு அவைகளுக்கு மத்தியில் உள்ள திரைகளெல்லாம் அகற்றப்பட்டு கடலெல்லாம் ஒன்று சேரும்போது, இரு கடல்கள் ஒன்று சேருவதில்லை, இரண்டுக்கும் நடுவில் ஒரு திரையை வச்சுருக்கிறோம், கடல்கள் மீட் பண்ணுமே தவிர மிக்ஸ் ஆகாது, இந்த கடலும் இந்த கடலும் நடுவில் ஒரு திரை போட்டு சந்திச்சுக்குமே தவிர ரெண்டும் கலக்காதுன்னு அல்லாஹ் திரை போட்டானே, அந்த திரையெல்லாம் விலகி எல்லா தண்ணியும் ஒன்று சேர்ந்துரும்போது, மண்ணறைகளும் மேலும் கீழுமாக புரட்டப்பட்டு அவற்றுக்குள் இறைப்பெய்தி கிடந்தவர்களை வெளியேற்றப்பட்டு விடும்போது, நம்ம கபூரில் அடக்கியிருக்கமே அந்த கபூரெல்லாம் கலங்கி மேலையும் கீழையுமா புரட்டப்பட்டு உள்ளே புதைச்சி போட்டவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியேற்றும்போது, ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக தான் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் நன்கு அறிந்து கொள்ளும். அப்போது அந்த ஆன்மாவுக்கு தெரியும் முன்னாடி செஞ்சதுக்கு பலன் என்ன, இப்போ நடந்துட்டுருக்கிறதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. 84வது அத்தியாயம் பிளந்து விடுதல், அதில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வானம் பிளந்து விடும்போது அது பிளந்து விட வேண்டுமெனும் தன் இரட்சகனின் கட்டளைக்கு செவி சாய்த்து, அதுக்கப்புறம் அது கடமையாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கட்டளையிடுறான் வானமே பிளந்து போ அப்படின்னு. எப்படி ஆகுன்னு சொன்னால் எல்லாமே அத்தனை நாளைக்குள்ளே படைச்சு முடித்தானோ, அல்லாஹ்க்கு அது அத்தனை ஈஸியாக இருந்துச்சு, எளிமையாக இருந்தது நம்ம படித்தோமே. அப்படி வானத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், வெடித்து சிதறு அப்படின்னு. அது வானத்துக்கு அது கடமையாக்கப்படுகிறது. அப்போது பூமி நீண்டதாக விரிக்கப்பட்டு அதற்குள் இருக்கிற எல்லாமே வெளிப்படுத்தி வெறுமையாக்கப்படும் போது, அது தன்னுள் இருப்பதை வெளிப்படுத்திவிட வேண்டும் எனும் தன் இரட்சகனின் கட்டளைக்கு செவி சாய்த்து விட்டது. அவ்வாறு செய்வது அதுக்கு கடமையாயிருச்சு. எதுக்கு? பூமிக்கு. இப்போ வானமும் பூமியும் கட்டளையிடப்பட்டு அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து கடமையாக்கி கொண்டு அதை செய்யுது. மனிதனே, நீ உன் இரட்சகனிடம் செல்லும் வரையில் நன்மையோ தீமையோ பல வேலைகளில் ஈடுபட்டு கஷ்டத்துடன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய், பின்னர் மறுமையில் அவனை நீ சந்திக்கிறவனாக இருக்கிறாய். இவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்னா, மனுஷன் இந்த பூமியில் என்னமான ஆட்டத்தைலாம் ஆடுறான். நான் பெரியவன், நான் யார் தெரியுமா, ஒவ்வொரு வீட்டிலையும் சண்டைகளின் போது வெளிவருகிற கெட்ட வார்த்தைகள், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பெண்ணை ரொம்ப சர்வசாதாரணமாக அடித்து நொறுக்கிறதும், கேட்கறதுக்கு யார் இருக்கிறான்ற மனநிலையில் அவள் வெறுக்கப்படுவதும், பல பெண்கள் கணவனுக்கு மாறு செய்வதும், மோசடிகள் இழைப்பதும், பிள்ளைகள் தாய் தகப்பனை ஏமாத்துறதும், எவ்வளோ 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 மோசமான விஷயங்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களை ஏமாற்றி சாகடிப்பதும், அவங்களோட பணத்தையெல்லாம் திருடி கொண்டு தாங்கள் மிகப்பெரிய படாடோபத்தில் இருக்கவும், இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்து அதற்கும் வழி இல்லாமல் 8 நாட்கள் 10 நாட்கள் பசியோடு இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தே செத்து போகிற, பசித்ததன் நீளத்தில் செத்து போன விஷயங்களெல்லாம் இப்போ இந்த ஆண்டு காதில் வந்து விழுந்த செய்திகள், இன்னும் எவ்வளோ வேகமாக வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு நம்மளை தூண்டிவிட்ட செய்திகள். அப்போது இவ்வளத்தையும் தாண்டி மனுஷன் மறுமை என்று ஒன்று இருக்குது. பூமியையும் வானத்தையும் அல்லாஹ் அழிக்கிறான், உள்ளே இருந்து புதைத்து அத்தனை பேரும் வெளியேற்றப்படுகிறார்கள், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறார்கள், இந்த உலகம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த உலக அழிவு நாளை நம்புகிற இந்த விஷயம் எதற்காக ஈமானின் கிளைன்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஏ இந்த உலகமே அழியத்தாண்டா போகுது, அதுக்குள்ளே நீ எதுக்கு இவ்வளோ ஆணவமா அதிகாரமா, எனக்கு என்ன இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்கிற, இதுக்குள்ள எதுக்கு உனக்கு ஆணவம் அதிகாரம் கர்வம் திமிர், அந்த லோயர் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீ கடந்து வா, அல்லாஹ்வை அறிந்து கொள், இறைவனுக்கு அஞ்சிக்கொள், மறுமைக்கு அஞ்சிக்கொள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்து நல்ல பாதையில் மனுஷன் நடக்கிறதுக்கும் சுற்றி இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்குமான ஒரு அருமையான சூழலை கொண்டு வரணும். அப்போ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். குரான் அப்படிங்கிறதே என்ன, இதை நம்புகிறவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. எந்த விதத்தில் அச்சமூட்டுறான், உலகம் அழிக்கப்படும்,
பூமி சுருட்டப்படும், வானம் வெடிக்கப்படும், நட்சத்திரங்கள் ஒளி இழக்கப்படும், அவை உதிர்க்கப்படும், கடல்கள் தீ மூட்டப்படும், இத்தனையும் நடக்கும். மனிதன் உயிரோடு எழுப்பப்படுவான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை அப்போ எழுப்பப்பட்ட பிறகு நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று வருதுல, நீ செஞ்ச நல்லதுக்கும் தீமைக்கும் தகுந்த மாதிரி உனக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, அதனால் உலக அழிவு நாள் என்பதை நம்பிக்கொள், எச்சரிக்கை அடைந்து கொள். இதை எல்லாத்தையுமே வெறும் வார்த்தையாக படித்து வார்த்தையாக கேட்காம ஒரு காட்சியாக விரித்து பாருங்களேன். சூரியன் எப்படி உதிரும், நட்சத்திரம் எப்படி உதிரும், கடல்லாம் தீப்பத்தி எரிஞ்சால் எப்படி இருக்கும், பூமியை சுருட்டுனா என்ன ஆகும்? எங்கிட்ட ஒரு பிள்ளை கேட்டா, பூமியை வந்து அல்லாஹ் சுருட்டுறான்னா அப்போ அல்லாஹ் எங்கே நின்றுக்கிட்டு பூமியை சுருட்டுவான், இங்கிட்டு இருந்து சுருட்டுனா அங்கிட்டு வந்துட மாட்டானா, அங்கிட்டு இருந்து சுருட்டுனா பூமி சுருண்டாதா, அப்போ யார் சுருட்டுவா, எப்படி சுருட்டுறது? இப்படிலாம் சின்ன குழந்தைகள், ஏன் சின்ன குழந்தைங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க? நமக்கு அது மடத்தனமாக தெரியலாம். சின்ன குழந்தைங்க ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்க? அவங்க அந்த விஷயத்தை காட்சியாக விரித்து பார்த்துட்டாங்க. பெரியவங்க நம்மளுக்கு தான் அவகாசமே இல்லைல்ல. ரொம்ப வேகமாக பணத்தின் பின்னாடி நிறைய பேர் ஓடிட்டுருக்குறோம், ரொம்ப வேகமாக ஸ்டேட்டஸின் பின்னாடி நிறைய பேர் ஓடிட்டுருக்கணும், ரொம்ப வேகமாக பேர், புகழ், கைத்தட்டல், அந்த நாலு பேர் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக அதன் பின்னாடி போயிட்டுருக்கோம். நமக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை, உட்காந்து படித்து அதை விரித்து கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு நலாவையும் நட்சத்திரத்தையும் வானத்தையும் மரத்தையும் இலையையும். ஏன் நரகம் இருக்குடா, அட வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம், இப்போ என்ன இன்னைக்கு சொல்லு எனக்கு என்னென்ன, நீ நரகத்தெல்லாம் சொல்லி பேசாத, இன்னைக்கு எனக்கு என்னன்னு சொல்லு, அங்கே நான் போய் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் இப்படி பேசுகிறவங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் தெரியுமா? இறை அச்சம் என்று ஒன்று இருந்தால் இப்படி பேச முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியாது. அப்போ இந்த உலக அழிவு நாள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தயவு செய்து காட்சியாக விரித்து பாருங்கள். கண்ணை மூடிட்டு இப்போ பேசின இந்த விஷயத்தை எல்லாம் காட்சியாக உங்கள் கற்பனைக்கு எப்படி எப்படி விரியுதோ அப்படி விரித்து பாருங்கள். விரித்து முடிச்சுட்டு கண்ணை திறந்து பாருங்கள். நம்ம மனசில் ஆணவம் இருக்கா, கர்வம் இருக்கா, திமிர் இருக்கா, அகங்காரம் இருக்கா, மாயைகள் இருக்கா, கோபம் அப்படிங்கிற பெரிய சைத்தான் இருக்கா, நம்ம யாரையாவது அடிமையாக நடத்துகிறோங்கிற விஷயங்கள் உள்ளே இருக்கா அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய மனச்சாட்சியே உங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்போது இந்த இந்த உலக அழிவு நாள், இந்த மறுமை அப்படிங்கிறதுல புகாரியில் ரொம்ப அருமையான ஒரு செய்தி, ரொம்ப அருமையான ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, புகாரி பாடம் 806 புகாரியில் அருமையான ஒரு விஷயம் அபு ஹுரைரா அவர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப அருமையான செய்தி. இதெல்லாம் காட்சியாக விரித்து பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், மக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, யா ரசூலுல்லா, ஆண்டவனை இவ்வளோ நேசிக்கிறமே, அல்லாஹ்னு ஆசையாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறோமே, அந்த ஆண்டவனை, அந்த அல்லாஹ்வை, இறைவனை இந்த கண்ணால், எங்கள் கண்ணால் நாங்கள் பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஏக்கம் நிறைந்த கேள்வி அப்படின்னு உண்மையான முக்மீன்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள், வழிகள், ரணங்கள், அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த கண்ணால் பார்த்துட முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்குள் இருக்கிற வலி இருக்குல்ல, அந்த ஆசை, அந்த ஏக்கம், அந்த கவலை, நடந்துருமா அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு, அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வானத்தில் பௌர்ணமி நிலவு இருக்குது, மேகம் நிறைய இருக்குது, அந்த மேகத்தையெல்லாம் கடந்து அந்த நிலாவை வெளிச்சமாக உங்களால் பார்க்க முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களா இல்லை சந்தேகப்படுறீங்களா? உடனே மக்கள் சொல்கிறாங்க, இல்லை நபியே, நாங்கள் சந்தேகப்படலை, எங்கள் கண்ணால் பார்க்க முடியும்னு நம்புகிறோம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்குறாங்க, வானத்தில் பிரகாசமான சூரியன் காலையில் வருது, உங்களால் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும்னு நம்புகிறீங்களா இல்லை சந்தேகப்படுறீங்களா? யாரை சொல்லா, நாங்கள் சந்தேகப்படலை, நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம், பார்க்க முடியும் நம்புகிறோம். இதை இரண்டும் எப்படி உங்கள் கண்களால் பார்க்க முடியுமோ அப்படியே நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியத்திற்காக இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்களை அனுபவித்தால்தான் என்ன? யா அல்லாஹ், காலையிலும் மாலையிலும் உம்முடைய முகத்தை நல்லோர்களோடு சேர்ந்திருந்து பார்க்கிற கூட்டத்தோடு எம்மை சேர்த்து வைப்பாயாக, அதற்கான வேலையை இந்த பூமியில் எம்மை கொண்டு நீ வாங்கிக் கொள்வாயாக. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தமும் கருணையும் கிடைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கும் அந்த பாக்கியத்துக்கும் அப்படி அங்கே போகணுமேங்கிற நினப்புக்கும் பரிதவிப்புக்குமே நம்மளால் போக முடியும்னு நான் நினைக்கிறேன்.
இதைவிட பெரிய வெற்றியோ, இதைவிட பெரிய இன்னைக்கு நம்ம இம்மையில் உழண்டு கொண்டிருக்குமே, இது நடந்துடணும் அது நடந்துடணும், இது கிடைச்சிடணும் அது கிடைச்சிடணும், இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அப்படின்னு உழண்டு கொண்டிருக்கிறோமே. இந்த பலவீனங்கள்னு சொல்கிற இந்த விஷயங்கள், நெகட்டிவிட்டி, லோவர் எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த உள்ளம் கருணை நிறைந்ததாகவும் தியாகம் நிறைந்ததாகவும் பிறருடைய வலியை பார்த்து அதற்கு மாற்று தேடக்கூடிய ஒன்றாகவும் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் வலிமையான செய்தியாக இருக்குது. இப்போ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசுல்லா கூடவே சொல்கிறாங்க, மறுமை என்ற நாள், உலக அழிவு நாள் அப்படி வரும்போது எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவோம், எல்லாம் நிர்வாணமாக அலைந்து கொண்டிருப்பாங்க. இந்த பக்கம் நரகத்தையும் காமிச்சு சொர்க்கத்தையும் காமிச்சுங்கிற நாள் ஒன்று நடக்க போகுதில்லை. அப்போ எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவோம். அப்படி ஒன்று திரட்டப்படும்போது யார் யார் எதை வழிபட்டு கொண்டிருந்தாங்களோ அவங்க பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. சில பேர் சூரியன் பின்னாடி போயிட்டுருப்பாங்க, சில பேர் சந்திரன் பின்னாடி போயிட்டுருப்பாங்க, சில பேர் என்ன சிலைகளை கொண்டிருந்தாங்களோ அந்த சிலைகள் பின்னாடி போயிட்டுருப்பாங்க, சில பேர் சைத்தான்கள், சிலைகள், தீய சக்திகள் பின்னாடி போயிட்டுருப்பாங்க. இறுதியில் என்னுடைய இந்த சமுதாயத்தார் மட்டும் மிஞ்சி இருப்பாங்க. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு. பிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் மட்டும் மிச்சமாக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்க பின்னாடி போயிடுவாங்க. அப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே நயவஞ்சகர்களும் இருப்பாங்க, இறைவன் பாதுகாக்கட்டும். அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த நயவஞ்சகர்கள் கூட்டத்தில் முஃமினான ஒருவரும் இருந்து விடாமல், முஸ்லீம்கள் ஒருத்தரும் இருந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கணுங்கிற துவாவை தான் கேட்க முடியும். ஆனால் அந்த கூட்டத்திற்குள் நயவஞ்சகர்கள் கலந்திருப்பார்கள். அப்போ வலிமையும் மாண்புமிக்க இறைவன் அவங்களுக்கு தெரியாத தோற்றத்தில் வந்து நான் தான் உங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லுவானா. அப்படி சொல்லும்போது இல்லை, எங்கள் இறைவன் வர வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வல்லமையும் மாண்புமிக்க இறைவன் அவங்களுக்கு தெரிஞ்ச தோட்டத்தில் வந்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. சொன்ன உடனேயும் ஒத்துக்கொள்கிறோம், நீங்கள் தான் எங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒத்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் நரகத்தின் மேலே பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தில் தம் சமுதாயத்தாருடன் அதை கடந்து செல்லும் இறை தூதர்களில் நானே முதலாளாக இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எல்லாரும் போகும்போது இந்த பாலத்தில் நபிகளார் தான் முதல்ல போகிறாங்க. இப்படி போகும்போது அன்றைய தினத்தில் இறை தூதர்களை தவிர வேறு யாருமே பேசவே முடியாது. எல்லாருடைய வாயும் வாயை திறக்கவே முடியாமல் பேசவே முடியாததாக இருக்கும். இறை தூதர்கள் நபிமார்கள் மட்டும்தான் பேச முடியும். நபிமார்களும் என்ன தெரியுமா பேசுவாங்களாம், இறைவனே எங்களை காப்பாற்று காப்பாற்று அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, இறைவா காப்பாற்று காப்பாற்றுங்கிற விஷயத்தை மட்டும்தான் அவங்க பேசுவாங்களே தவிர வேறு எதுவுமே எந்த சத்தமுமே அங்கே இருக்காது. அப்போ அந்த பாலத்தில் கருவேல மரத்தின் முட்களை போன்ற கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்குமா. கருவேல மரத்தின் முட்கள் ரொம்ப கொடுமையானது. அந்த முள்ளெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதனுடைய பருமன் எவ்வளவுங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ அதில் பாலத்தில் நடந்து போகும்போது யார் யாரெல்லாம் என்னென்ன தீமை செஞ்சாங்களோ அந்த தீமையின் அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க கால்களை குத்தி கிழிக்குமா. இறைவன் பாதுகாக்கணும், இறைவன் யாவரையும் மன்னிக்கணும். குத்தி கிழிக்குமா, அத்தனை நீ சின்னதாக துன்பம் செஞ்சுருந்த அப்படின்னா சின்னதாக குத்தும் போல், இவ்வளோ பெருசாக கடினமாக படுத்திருக்க குத்தி கிழிச்சு எடுக்குமா. அப்படி பேரழிவுக்கு ஆளாகி அப்படியே அந்த பாலத்தில் நடந்து போக முடியாமல் கீழே நரகத்தில் விழுந்துடுறவங்களும் உண்டு. அந்த கொக்கிகளால் கிழிக்கப்பட்டு தப்பிப்போரும் உண்டு. அப்போ நரகத்தில் விழுகாமல் தப்பிச்சு அதை தாண்டி போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி நரகத்தில் நிறையா பேர் விழுந்துடுறாங்க. நரகத்தில் நிறையா பேர் விழுந்த உடனேயும் ஒரு நாள் இறைவன் நினைக்கிறான், சரி இவங்க மேலே கருணை கொண்டு அவங்கள காப்பாற்றலாம், அவங்கள சொர்க்கத்துக்கு கூப்பிடலாம். நரகத்தில் இருக்கக்கூடிய என்னை வழிபட்டு வந்தவங்க, நம்ம ஏற்கனவே வந்து ரசுல்லாவை பின்பற்றி கொண்டிருந்தவர்களில் நயவஞ்சகர்களும் கலந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது அல்லாஹ்வை வழிபட்டு வந்தவர்களும் நரகத்தில் இருக்கிறார்கள். இங்கே தான் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய செக், அல்லாஹ் வைக்கிற செக். அல்லாஹ்வை வழிபட்டு தான் வந்திருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி தான் இருந்திருக்கிறோம், நபிமார்களை நம்பி தான் இருந்திருக்கிறோம், தொழுது தான் இருந்திருக்கிறோம். ஆனாலும் நரகத்தில் வந்து அல்லாஹ் போடுறான் இறைவன் வைக்கிற செக். சுயநலம் என்கின்ற ஒரு பெரும் நோய் இருக்குல்ல, அது எல்லா விதமான இபிலிஸ்தனத்தையும் செய்ய வைக்கும். இந்த நொடி வல்ல ரஹ்மானிடம் துவா கேட்போம், யா அல்லாஹ் எங்கள் மனசிலிருந்து சுயநலம் என்கிற மாயையை கடந்து அல்லாஹ் தந்திருக்கிற அனைத்தும் பிறருக்காக
ஹலாலாக வாழ்கின்ற வாழ்க்கைக்காக, பொறாமை இல்லாமல், புறம் பேசுதல் இல்லாமல், சபிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக, அப்படி ஒரு அல்லாஹ்வின் பாதையில் வாழக்கூடிய பாக்கியத்தை, தூய்மையான உள்ளத்தை, கருணை நிறைந்த உள்ளத்தை, ஈமான் நிறைந்த உள்ளத்தை யா அல்லாஹ் ரசூலின் பாதையில் நீயே தந்தருள்வாயாக. அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டிருந்தவங்களும் நரகத்தில் இருக்காங்களே, அவங்கள மீட்டெடுத்துட்டு வாங்க, பிரித்து கொண்டு வாங்க, ரவையிலிருந்து பூச்சியை சலிக்கிற மாதிரி, மாவிலிருந்து வண்டை சலிக்கிற மாதிரி, அல்லாஹ் நரகத்தில் இருந்து அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டிருந்தவங்களை பிரித்து கொண்டு வாங்க அப்படின்னு மலக்குகளுக்கு சொல்கிறான். மலக்குகள் எப்படி பிரிக்கிறது, எதை கொண்டு பிரித்து கொண்டு வர்றது? அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய சஜ்தா அடையாளம் இருக்கும் நெற்றியில், அந்த சஜ்தா அடையாளத்தை கொண்டு இவங்கெல்லாம் அல்லாஹ்வை பணிந்து வணங்கியவர்கள், அதை கொண்டு கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. ஏன்னா நரகத்தில் போட்டுட்டு அந்த நெருப்பெல்லாம் ரெடியாகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளே விழுந்துட்டால் எல்லாம் உடம்பெல்லாம் கண்ணன் கரையில்னு கறி கட்டையாக தான் மாறி கிடக்கும். ஆனால் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் நரகத்துக்கு என்னென்ன சஜ்தா செய்த அடையாளத்தை தீண்டக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த சஜ்தா செஞ்ச அடையாளம் இருக்கிற அந்த இடம் மட்டும் கருகாம அப்படியே இருக்கும், மற்ற இடமெல்லாம் கருகி கிடக்கும். அந்த அடையாளத்தை வச்சு அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டிருந்தவர்களை மீட்டு மலக்குகள் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தந்து சுவன பாக்கியத்தை தர்றான் அப்படிங்கிற விஷயம் இங்க சொல்லப்படுது. அப்படின்னா மறுமை என்ற கொடுமை, உலக அழிவு நாள் என்கிற எச்சரிக்கை, அதனுடைய அச்சம் என்பது மனதில் இருக்கும் என்றால் நிச்சயமாக மனிதன் ஹலாலா வாழ்வான். யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டான், பணத்தின் பின்னாடியே ஓடிட்டு இருக்க மாட்டான், புறம் பேச மாட்டான், அமானிதமாக ஒப்படைத்தவற்றை அமானிதமாக பேணி பாதுகாப்பான், கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டான், பொய் பேச மாட்டான், அவதூறுகள் செய்ய மாட்டான், புறம் பேசி திரிஞ்சு கெட்டவற்றை பரப்ப மாட்டான், மக்கள் பொது சொத்திலிருந்து பணத்தை எடுத்து திருடி தின்று கொழுக்க மாட்டான். இப்படியான பல 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 நெகட்டிவிட்டிஸ், சர்வ சாதாரணமாக ஒரே விஷயத்தினால மாற்றப்படும் அப்படின்னா இந்த உலகம் அழியும், இப்படி ஒரு நாள் வரும், அதற்கு பிறகு மறுமை என்று ஒன்று வருகிறது அப்படிங்கிற இந்த எச்சரிக்கை இருக்குல்ல, இதுதான் மனிதனை மீட்டெடுக்கும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த உணர்வு நம் உள்ளத்திலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யட்டும். வருகின்ற நோன்பு நாட்களில் இந்த உணர்வோடு ஹலால் என்கின்ற கயிற்றை இறுக பற்றி கொண்டு வல்ல ரஹ்மானை நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நாமும் பெறுவோமாக. இறைவன் மிகப்பெரியவன், மன்னிப்பவன், கருணை மிக்கவன். நமக்கு அந்த பாக்கியத்தை அவனே வழங்குவானாக. அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே ஒவ்வொரு அமல்களையும் இந்த ரமலானில் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.